புதிய தமிழகம் கட்சி நீண்ட காலமாக பட்டியல் வெளியேற்றம் மற்றும் தங்கள் ஜாதியின் பெயரை மாற்ற வேண்டும் என்று பல கட்ட போராட்டங்கள் நடத்தி வருகிறது. கடந்த மக்களவைத் தேர்தலில் கூட பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை முன்னிறுத்தியே அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றது புதிய தமிழகம். ஆனால் கடந்த மக்களவைத் தேர்தலில் அந்த கட்சி சார்பாக தென்காசியில் போட்டியிட்ட கிருஷ்ணசாமி பெரிதாக சோபிக்கவில்லை. இருந்தாலும் பல கட்ட போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் மூலமாக தங்கள் ஜாதியின் பெயர் மாற்றம் மற்றும் பட்டியல் வெளியேற்றம் போன்ற கோரிக்கைகளை தொடர்ந்து அரசிடம் வலியுறுத்தி வந்தது புதிய தமிழகம். ஒரு கட்டத்தில் கிருஷ்ணசாமியின் கோரிக்கை ஏற்ற மத்திய மாநில அரசுகள் பள்ளர், காலாடி, குடும்பர், வாத்தியார் உட்பட பட்டியலில் உள்ள 7 இனக்குழுக்களை தேவேந்திரகுல வேளாளர் என்ற பெயர் மாற்றம் செய்து அறிவிப்புகள் வெளியிட்டன. ஆனால் கிருஷ்ணசாமியின் மற்றொரு பிரதான கோரிக்கையான பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை இன்னும் காத்திருப்பிலேயே மத்திய மாநில அரசுகள் போட்டிருக்கின்றன. பட்டியல் வெளியேற்றமில்லாமல் எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லை என்று கிருஷ்ணசாமி கூறினார். மேலும் அதிமுக பாஜகவுக்கும் தமக்கும் இடையில் எந்த தொடர்பும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். பட்டியல் வெளியேற்றம் என்பதில் விடாப்பிடியாக இருக்கும் கிருஷ்ணசாமி வகையறா, அது கிடைக்காமல் யாரையும் நம்புவதாக இல்லையாம். ஜாதியின் பெயரை சுலபமாக மாற்றிவிடுவார்கள், ஆனால் பட்டியல் வெளியேற்றம் என்பது சாதாரணமாக நிகழாது என்று அப்போதே சில எதிர்ஜாதி தலைவர்கள் பேசியிருந்தார்கள். கிருஷ்ணசாமியை பொறுத்தவரை தற்போது அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேறும் முடிவில் உள்ளாராம். மேலும் தனித்து போட்டியிட்டால் கூட அவர் சார்ந்த இன மக்கள் செறிவாக இருக்கும் பகுதிகளில் ஓட்டை பிரித்து பிரதான கட்சிகளுக்கு குடைச்சலாக அவர் மாறுவார். ஆனால் அவர் அதிமுக கூட்டணியை விட்டு வெளியேறினாலும் திமுக பக்கம் போக மாட்டார் என்றும் கூறப்படுகிறது. காரணம், அவரின் RSS விசுவாசம் அவரை தடுத்துவிடும் என்று சொல்லப்படுகிறது. அப்படியே போனாலும் திமுக இவரை விரும்புமா என்பதும் கேள்விக்குறிதான். பட்டியல் வெளியேற்றம் என்பதில் டாக்டர் கிருஷ்ணசாமி உடுவுப்பிடியாக உள்ளார். வேறு எந்த சமாதானத்தையும் அவர் ஏற்க மறுக்கிறார். எனவே கூட்டி கழித்து பார்த்தால் கிருஷ்ணசாமி இந்த முறை தனித்து களம் காணவே அதிகம் வாய்ப்புள்ளது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் பட்டியல் வெளியேற்றம் நிச்சயம் என்று மத்திய அரசு வாக்குறுதி கொடுக்கிற பட்சத்தில் இறுதி நேரத்தில் ஒரு சமரசம் ஏற்பட்டு அவர் அதிமுக கூட்டணியில் நீடிக்கவும் வாய்ப்புகள் இருக்கின்றன. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க.